ஹலோ, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கவர்மெண்டுடைய அஃபீஷியல் ஒரிஜினல் 2024க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். அண்ட் இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க, இதிலிருந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின் நிறைய வந்து வரும். அண்டு ஷார்ட் ஆன்சர் த்ரூ 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன் எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில். மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக்ஸில் பார்த்திங்க, லாஸ்ட் இயரில் வந்து எக்கனாமிக்ஸில் மார்க் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுத்த ஒரு சப்ஜெக்ட். கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸில் வந்து 95, 96, ஸோ 98 அந்த மாதிரி வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஷின் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட காமனாக கேட்ட கொஷின் வந்து புக் பேக் ஒன் வேர்டு எத்தனை கேட்பாங்க. அண்ட் இந்த வருஷம் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃபாக இருக்குமா? ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் வந்து டஃபாகவும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு, இப்போ மேஜர் சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு வந்து எனக்கும் சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டு இந்த சேனல் கல்விமணி சேனல் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கலையும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ ஆக்சுவலி ஒன் வேர்டை பொறுத்தளவு உங்களுக்கு 21 வேர்டு. இந்த 21 வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 வேர்டு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஈஸியாக கேட்டால் சொல்கிறேன், கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து புக் பேக் ஒன் வேர்டு வந்து ஒரு 17-18 வேர்டு வரைக்கும் புக் பேக் கேட்டுட்டு கம்பல்சரி கொஷினில் ட்விஸ்ட் வச்சுருவாங்க ஈஸியான கொஷின் அப்படின்னா. இதே கொஷின் வந்து டஃபாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ 2 கம்பல்சரி கொஷின்லாம் வந்து ஈஸியாக கேட்டு விட்ருவாங்க. ஆனால் ஒன் வேர்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கின் வந்து அதிகமாக்கி விட்ருவாங்க. அதாவது புக் பேக் வந்து ஒரு 15-14 கொஷின் கேட்டுட்டு 5-6 கொஷின் வந்து புக்கின் கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து இருக்கும். ஸோ பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 16-17 கொஷின் வந்து புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டை நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒன் வேர்டு தானே கேட்டு எழுதிக்கலாம், 2 மார்க் 3 மார்க் தான் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஒன் வேர்டுங்கிறது வந்து சாதாரண அது கிடையாது. நீங்கள் 4-5 மார்க் எழுதுறதுக்கு சமம். 5 மார்க்கில் கூட நீங்கள் அப்படியே எழுதினாலுமே 5 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி நீங்கள் எழுதினாலுமே முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. அது கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃபை பொறுத்து இருக்குது. மேபி அவங்க இருக்க மைண்ட் செட்டுக்கும் ஒரு 4.5 மார்க் கூட போடலாம் 5 மார்க்குக்கு. ஆனால் ஒன் வேர்டு அப்படி கிடையாது. 21 வேர்டில் ஒரு 17 1 வேர்டு அது கரெக்ட்னா கரெக்டு தான், அதை மார்க் குறைக்கவே முடியாது. ஸோ அதனால் ஒன் வேர்டு வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக இடப்படாமல் புக் பேக் ஒன்னோட தரவாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க முடியாது அதுதான், புக் பேக் ஒன்னோட படிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து படிக்கலாம், 5 மார்க்லாம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் கரெக்டாக நாளைக்கு காலையில் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, 2 மார்க் மொத்தம் 7 எழுதணும். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் ஆர் குட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் த கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். நீங்கள் குட்டுனா என்னென்ன எழுதுறதுக்கு 1 மார்க்கும், கைண்ட்ஸ் ஆஃப் குட்டு அதுக்கும் 1 மார்க் அப்படி தான் கொடுப்பாங்க. பண்டங்கள் என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமநோக்கு வளைக்கோடுகள் மற்றும் தேவை நெகிழ்ச்சி என்றால் என்ன, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ்ஸ் அண்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உள்ளார்ந்த செலவு வெளிப்படையான செலவு என்றால் என்ன, வாட் இஸ் இம்ப்ளிசிட் அண்டு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டு. விற்பனை செலவு என்றால் என்ன, சேலிங் காஸ்ட்டு. பகிர்வு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன், வாட் ஆர் இட்ஸ் கைண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது தொழில்நுட்ப தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன, கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக்யூ. அடுத்து PQLI வரையறிக்கும், டெஃபைன் PQLI. அடுத்தது தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ப்ரைவட்டிசேஷன். அடுத்தது ஏதேனும் 3 வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுடன் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் எனி 3 ப்ரொவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் வித் இயர் ஆஃப் லான்ச்சிங். அடுத்து இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன, வாட் ஆர் த ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் மார்ஜினல் காஸ்ட் அண்டு மார்ஜினல் ப்ராடக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 3 மார்க்கை பொறுத்தளவில் பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. நுகர்வோர் அச்சத்திற்கு மார்ஷலின் இலக்கணத்தை தருக, எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். அடுத்தது தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர். அடுத்தது ஹவு இஸ் கோப் டக்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்போஸ்டு, காப்டெக்ஸ் உற்பத்தி சார்பு எவ்வாறு விளக்கப்படுகிறது. இருவர் முற்றுரிமையின் இயல்புகள் யாவை, ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டவுப்லி. அடுத்தது இடர் தாங்கும் இயல்பு கோட்பாடு குறிப்பு வரைய, வாட் பிரைட் எ நோட் ஆன் ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட்டு. அடுத்தது அறக்கட்டளை கோட்பாடு குறிப்பு வரைய, ஸ்டேட் த டாக்ட்ரைன் ஆஃப் ட்ரஸ்டீப். தமிழ்நாட்டின் தொழில் கொத்து ஆறினை குறிப்பிடுக.
மென்ஸ் அண்ட் சிக்ஸ் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, தேசிய ஊரக நல அமைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், மனித மேம்பாட்டு குறியீடுகள் யாவை, வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், இட் இஸ் அ கம்பல்சரி க்வெஸ்டின். அடுத்தது ஃபைவ் மார்க் பாருங்கள், எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பிளைன் த சப் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதணும், பொருளியல் தன்மை மற்றும் எல்லை விவரிக்கவும், அப்படி பொருளியலின் உட்பிரிவுகளை விளக்குக, சம இறுதி நிலை பயன்பாடு விதி விளக்குக, அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் துறை வாரியான பங்களிப்பு பற்றி விளக்கவும், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் யூக்ளி மார்ஜின் யூட்டிலிட்டி, எக்ஸ்பிளைன் த செக்டரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது பாருங்கள், இல்லுஸ்ட்ரேட் ப்ரைஸ் அண்ட் அவுட் புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோப்ளே, அடுத்தது இலுசிடேட் த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கடனிதி வட்டி கோட்பாடை விளக்குக, அப்படி இல்லை அப்படின்னா முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை விளக்குக, முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு முக்கியமான கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் மாடல் குவஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாடல் குவஷின் பேப்பர் அகெயின் சொல்கிறேன், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்கவும், எல்பிஜிற்கு எதிரான கருத்துக்களை விவரிக்கவும், எக்ஸ்பிளைன் த ரூல் ஆஃப் எஸ்எஸ்எல்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அடுத்து எக்ஸ்பிளைன் த ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி, த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி ஆர் பியூக்ளியர் ஆர்கியூ பண்ண சொல்கிறாங்க, அடுத்து எக்ஸ்பிளைன் த டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட் அந்த மாதிரி இருந்து கேட்டிருக்காங்க, இஃப் த டோட்டல் காஸ்ட்டு சம்மு, இந்த ரெண்டு சம்மையும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷினில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.